திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன். பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர், துணைக்கு கவிலர், பின்னும் வரணர், மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா, அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது. முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டு என்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கி இருக்கலாம் அல்லவா? வென்றுவிட்டேன் நற்கீரரே, எம்மை வென்றுவிட்டேன். உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறாள். மன்னர் மன்னவா, தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல் அரச பெருமா. அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னைக் கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார். எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அவை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும். மன்னா, அரசே, வேந்தே, மன்னா, அரசே, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தர்மி என் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்துள்ளே இல்லை. உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறு. படித்து விடுகிறேன் மன்னா. பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஓஹோ, கூட்டிங்களா? படியும். படிய விட்ட பயிலியது கெழிய நட்பின் மைதிகர் செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அவ்வளவுதான். ஆஹா, ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். அரிசு வரும். அமைச்சரே, பொற்கிழியை எடுத்து வாரும். ஓடும் மன்னா. ஐயோ, 1000 பொண்ணு சொக்கா, நான் எதிர்பார்க்கல. இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பொண்ணு. அப்பா, முதல்ல இந்த பால்காரன் கணக்கை தீர்த்து போடுவேன். எங்கே எங்கே சென்ற அமைச்சரை இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க. வருகிறார், வருகிறார் அமைச்சர், வருகிறார், வருகிறார். வந்துட்டா, வந்துட்டா. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தர்மியே, நீவர் வாழ், உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள் போடும். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியர் சரிய இதைவிட ஒரு புலவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதுதானே?
பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது, இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதைக் கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க. வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான், விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். பெரியவரே, என்னையா விளக்கம் வழக்கணட்டு, விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். சொல்றது புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதேன்னு உட்கார்ந்து அல்ல வர்றேன். என்ன புலம்புகிறீர்? நான் எங்க புலம்புறேன், வேகரையா? எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து. ஓ, வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம், என்ன பெரிய பரிசு? என் நிலைமைக்கு ஆறு பாட்டு எழுதி கொண்டு வந்து இது மாதிரி இடைஞ்சல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுவும் பத்தாது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள், இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஒன்று நிச்சயம் ஐயா, உம்ம மாதிரி ரெண்டு புலவர்கள் வேண்டாம், நீர் ஒருத்தரே போதும். இருந்தால் உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம். ஐயா, புலவரே, தர்மி, ஆண்டவா, அனுப்பியவர் யாரோ? நற்கிரவே, உமது வார்த்தைக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான். பாவம், அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. அப்படியே அபிஷேகம், நல்லவேளை பிழையான பாட்டிற்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறிழைக்க இருந்தேன். தக்க சமயத்தில் தடுத்தனை காத்தீர், மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை, நல்ல காலம் உதைக்காம விட்டானுங்களே. தொடச்சி உதைக்கிற மாதிரியா இருக்குது. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படியெல்லாம் கேட்பானு. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏண்டா ஏண்டே, நீ பரம்பரை புறவன் தானே, புதுசா பாட்டு எழுதுன நம்பலாமா? நம்பலாமா? ஏன் ஆயிரம் பொண்ணு? ஏன் என்ன? ஏண்டா ஏண்டா ஏண்டா, ஆயிரம் பொண்ணு வச்சுவே, எத்தனை நாளைக்கு தானோ? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புற அளவு குடும்பம் விட்டானே. என்ன வருமானம் குறைஞ்சு போச்சா? ஐயோயோ, தண்டோர பாட்டா கூட நம்ம காதை பத்திப்பேன். எனக்கு ஒரு சேதியும் காதல விட வேண்டாம். நான் கதவுக்கு போகல. வேண்டாம் வேண்டாம், போ. தனியா பேசுறனே, தனியா பேசுறே. அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன், எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம போச்சு, கத்தி கத்தி கொல்லும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. ஏப்பா என்னப்பா, பாட்டு எழுதல? நான் பாட்டு எழுதல, நான் புலவன் இல்லை, நான் பாட்டு எழுதல, எனக்கு வராது. போடா போடா. ஐயா, திமிர் தானே? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது, உத ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தானே வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? ஆற பார்த்து உளறேங்க ஐயா. பாட்டு எழுத தெரியாம இந்த ஏட்டுல கண்ணா பின்னா நீ உளறி இருக்கிறத அங்க இருக்கிறதா சொல்றாங்க. என்ன பார்த்து உளறேங்க? என்ன சொல்லுகிறாய் அப்பா? ஐயா, நான் உங்கள்ட்ட பாட்டு கேட்கணும் கேட்கலாம். அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்டீட்ட? புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. பேசும்போது நல்லா இறக்கணமா பேசு, பாட்டு எழுதும் போது அதெல்லாம் ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு. யோ, உடம்பெல்லாம் வேகதி, அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க.